من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبول الله سخوذر غلي إن دا جمعة برسنگة تلي نام رمضاني پهيمبڑتی کلن بدا ماه استغفار توبة سمبندا ماه ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதம் வருகின்ற நேரங்களிலெல்லாம் கூடுதலாக பேசப்படுகின்ற ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு வணக்க வழிபாடாக ஒரு இபாதத்தாக இந்த இஸ்திக்ஃபார் தௌபா இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் அந்த இஸ்திக்ஃபார் தௌபா என்பது எந்த அளவில் எங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது, எப்படி நாம் அதை புரிந்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு சில கேள்விகளோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் எமது வணக்க வழிபாடுகளிலெல்லாம் எல்லா இடங்களிலும் இஸ்திக்ஃபார் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் தொழுகை ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹும்மா பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைன அல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அப்படி என்கிற அந்த துஆவில் பாவத்துக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதை விட்டு தூரமாக்கு என்று என்ன செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். அந்த தொழுகையுடைய இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அக்கர்து அப்படி என்று சொல்லி பாவ மன்னிப்பு தேடிய அந்த துஆவை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சலாம் கொடுத்து முடிந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படி என்று மூன்று முறை சொன்னதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுபோல எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும் இஸ்திக்ஃபார் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகள் அல்லாமல் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலக காரியங்கள் உலக செயல்பாடுகள் என்று அதாவது இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உலக அதாவது செயல்பாடுகளிலும் நாம் ஆரம்பத்தின் இறுதியிலும் இஸ்திக்ஃபாரை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அஸ்தக்ஃபிருக்கல்லாஹும்மா வ அதூபு இலைக் அப்படி என்ற ஒரு வார்த்தையை நாம் அதாவது ரசூலுல்லாஹி ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த மஜ்லிஸிலிருந்து எழும்புவது கிடையில் ஒரு நீண்ட ஒரு மஜ்லிஸாக இருந்தால் அவர்கள் மூன்று முறைக்கு மேல் அதை என்ன செய்திருப்பார்கள், அதை சொல்லியிருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவில் அந்த வார்த்தை அந்த மஜ்லிஸில் என்ன செய்யும், கூடுதலாக இடம்பெறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம பார்க்க, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் உலகத்துடைய எல்லா செயல்பாடுகளிலும் இஸ்திக்ஃபார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். எல்லா செயல்பாடுகளிலும் வணக்கத்துடைய செயல்பாடுகள் மாத்திரமல்லாமல் உலக ரீதியான செயல்பாடுகளிலும் கூட இஸ்திக்ஃபாரை இணைத்து சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்துவிட்டு உணர்ந்த பின்னால் தான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்யல, அதை வைக்கவில்லை. தொழுகிறோம், தொழுவது என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்க வழிபாடு நாம் இறைவனுக்கு என்று செய்யக்கூடிய ஒரு இபாதத்து, அதை செய்து முடித்த உடனேயே முதலாவது சொல்கின்ற வார்த்தை என்ன, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அதுக்கு முன்னால் ஒரு பாவம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், சொல்ல சொல்லியிருக்கிறார்கள், சொல்ல குர்ஆனும் என்ன செய்கிறது, தூண்டுவதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன என்று சொன்னால், மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு பொதுவான அமைப்பில் முக்கியமோ, துஆ என்பது எப்படி எங்களோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டுமோ, அதில் இன்னொரு பிரதான பகுதிதான் இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது. அதுல ஆக குறுகிய சுருக்கமான ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்லது அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்மா வ அதூபு இலைக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி உன் பக்கம் என்ன செய்கிறேன், மீளுகிறேன் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். அதனால் இஸ்லாம் எங்களுக்கு அதை இணைத்தே என்ன செய்கிறது, எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பு தேடுதலை இணைத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். இது சொல்ற நபரை பொறுத்தும் அல்ல என்றதுக்கு இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இன்னஹு ல யுஹானு அலா கல்பி வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, ஒரு அறிவிப்பிலே 70 மர்ரா, அதாவது வ இன்னஹு ல யுஹானு அலா கல்பி,
எனது கல்விலும் என்ன செய்கிறது ஒரு கைன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தவறுகள் என்ன செய்கிறது எனது கல்விலும் ஏற்படுகிறது. இன்னஹுல்ல யுகானு அலா கல்வி, நான் ஒரு நாளில் 70 முறை இறைவனிடத்திலே, ஒரு அறிவிப்பில் 100 முறை இறைவனிடத்திலே என்ன செய்கிறேன், ஒரு நாளில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப சொல்லுற நபரை எடுத்து பார்த்து கூட இது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் வாக்களிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மனிதர்களில் ஒருவர், ஒரு நபி, வஹீரங்க கூடியவர். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, இன்னஹுல்ல யுகானு அலா கல்பி வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மத்தமர்ரா, நான் ஒரு நாளில் 100 முறை என்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே வணக்க வழிபாடுகள், உலகத்துடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு மூமினிடத்தில் இணைந்த வார்த்தையாக இருக்க வேண்டியது பாவ மன்னிப்பு. அதே போன்று சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தாலும் சரி, சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவை, பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது தேவை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையிலும் நீங்கள் சொல்ல போனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நாம பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். காரணம், நம்ம அடிமை என்பதை அதில் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் இறைவனது அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒரு வருடத்திலே போய் ஒரு காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படி என்று சொன்னால், நம்ம சொன்ன மன்னிப்பு உலக ரீதியாக நம்ம சொன்ன மன்னிப்பு, நம்ம சொன்ன காரணங்கள் பொய்யாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி, அப்படி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். உன்னிடத்து நம்ம வந்துதான் ஆகணும், நான் வந்து உன்னிட்ட ரீசன் சொல்லித்தான் ஆகணும், நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் மறைமுகமாக என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அதான் அரபு கவிதையில சொல்வார்கள், இக்பல் மய்யாதீக முஅத்திரா, அதாவது உம்மிடத்தில் காரணம் சொல்லி வந்தவர் யாராக இருந்தாலும் நீ அதை என்ன செய், ஏற்றுக்கொள். அவன் உண்மையிலே அவன் சொன்ன வார்த்தையில் உண்மையாக நடந்து கொண்டாலும் சரி, இன் சதக ஃபீமா கால் அவ் ஃபஜர், அவன் சொன்னதுல உண்மையாக நடந்தாலும் சரி பொய்யாக நடந்தாலும் சரி. ஏன் தெரியுமா, உம்மிடத்தில் யார் காரணம் சொல்லி வருகிறாரோ அவன் உனக்கு வழிபட்டுட்டான், உன்ட காரணம் சொன்னா அவன் இடத்தில் வழிபடுகிறான் அர்த்தம். இதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ அஹதும் மின்கும், அதாவது உலகத்தில் எவரும் கிடையாது, அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ், லைஸ அஹத், யாருமே கிடையாது, அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட காரணம் சொல்லுவதை விரும்புகின்றான் வேறு யாரும் கிடையாது. காரணம் சொல்லுவதை மிகவும் விரும்பக்கூடியவன் யாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ். ஒரு மனிதனுக்கு ரீசன் சொல்றது அப்படி என்றது பிடிக்குது, எல்லாரையும் விட யாருக்கு கூடுதலாக பிடிக்கும் தெரியுமா, அல்லாஹு தஆலாவுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் சொல்றது, காரணம் சொல்லிட்டாலே அர்த்தம் என்ன, வழிபடுறான்னு அர்த்தம். இவன்கிட்டயே நான் போய் விளங்கப்படுத்திட்டிருக்கிறோம்னு சொன்னா அது அவனை வழிபடலேன்னு அர்த்தம், அவனை புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம். சொல்லித்தான் ஆகணும், ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் என்றாலே கொஞ்சம் அங்க என்ன செஞ்சிட்டோம், அவரை ஃபாலோ பண்ணிட்டோம்னு அர்த்தம், அல்லது அவருக்கு நாம அதாவது அடங்கிட்டோம் என்பது அர்த்தம். அதை இபாதத்தை இஸ்லாம் புரிஞ்சு கொண்டதுனால, இஸ்லாம் விளங்கப்படுத்துவதனால, இஸ்லாம் இயந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹுக்கு என்ன இந்த காரணம் சொல்வது மிகவும் விருப்பமானது, ஆனால் இறைவனுக்கு காரணம் சொல்வது மனிதனுக்கு காரணம் சொல்ல வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இறைவன் உள்ளங்களை பார்ப்பவன். நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை சொல்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிந்தவன். எனவே இறைவன் காரணம் சொல்வதை விரும்புகிறான், உண்மையாக சொல்லணும். அப்ப காரணம் சொல்றது என்ன, இஸ்திக்பார். காரணம் சொல்வது என்ன, இஸ்திக்பார், தௌபா என்பது இறைவன் நம்ம சொல்லக்கூடிய இருக்கான், யா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த மாதிரி தவறா செஞ்சுட்டேன், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன், இந்த வார்த்தை என்பது நீ தெரியாம செஞ்சிட்டேன் ஏற்றுக்கொள்வது, இந்த மாதிரி நடந்துட்டு ஏற்றுக்கொள்வது. நீங்க இறைவன் போய் என்ன செய்றீங்க, முறைப்படுகிறீர்கள். பாருங்க, அல்லாஹு தாலாவுக்கு காரணம் சொல்வது, நியாயம் சொல்வது மிகவும் என்னது, விருப்பமானது. தௌபா செய்வதற்கு என்ன தவறுல விழுந்துட்டு, எப்படி நடந்துட்டு, தெரியாம நடந்துட்டு, இந்த சூழல்ல நடந்துட்டு அப்படின்ட்டு இறைவன் சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இறைவனுக்கு வழிபடுகிறோம். எங்களது ஒபூதியத், எங்களது அடிமைத்துவம் என்ன செய்கிறது, அதுல நாங்கள் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த செயல்பாடு என்ன செய்கிறது, அதிலே வெளிப்படுவதனால் இறைவன் அதனை விரும்புகிறான். அழகான ஒரு செய்தி இது, அல்லாஹு தஆலா உஸ்ர் மிகவும் விருப்பமானது அப்படி என்று சொல்றது. எனவே அல்லாஹ்விடத்தில் நம்ம இந்த இஸ்திக்ஃபார் என்பது இறைவனிடத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரணம், இறைவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்திக்ஃபாரை பற்றி நம்ம பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் இந்த வார்த்தை இடம்பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும்.
அதன் மூலம் நாம் என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் நாம் பிழை செய்யக்கூடியவர்கள் எமது வாழ்க்கையில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் சிலது எங்கள் கவனத்துக்கு வரும் சிலது எங்கள் கவனத்துக்கு என்ன செய்யாது வராமலே எமது வாழ்க்கையில தவறுகள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள் கிடையாது இன்னி குந்து சுபஹானக இன்னி குந்து மினல் பாலிமீன் நீ தூய்மையானவன் நான் அநியாயம் இழைத்த வரம்பு மீறியவர்களில் ஒருவன் இந்த வார்த்தையில் யார் சொல்லணும் நபிமார்கள் சொல்ல வேண்டும் மலக்குமார்கள் சொல்ல வேண்டும் எல்லாருமே என்ன செய்யணும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லோருமே நாங்கள் இறைவனை தூய்மைப்படுத்திடணும் இறைவனை என்ன செய்யணும் தூய்மைப்படுத்துறவன் எங்கள்கிட்ட குறைகின்ற ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுபஹானக லா இல்மா லனா இல்லா மா அல்லம்தனா மலக்குமார்கள் சொன்ன வார்த்தையா அல்லாஹ் எங்கிடத்துல அறிவு கிடையாது உன்னிடத்துல நீ படிச்சிருந்த அறிவை தவிர எங்களுக்கு என்ன அறிவு கிடையாது எல்லாம் ஒரு மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை காரணம் அவன் ஏற்றுக்கொள்ளுதல் சுபஹானக நீ தூய்மையானவன் நான் என்ன அநியாயக்காரர்களில் ஒருவன் இன்னி குத்துமின் அன்புள்ள சகோதரர்களே இந்த இஃத்ராப் இந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி விரும்புகிறான் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கூட என்ன செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகவும் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியானுடைய தௌபாவிலே மிகவும் சந்தோஷப்படுகிறான் அந்த சந்தோஷத்துடைய கட்டத்தை ரசூல் சலா விளங்கப்படுத்துவதற்காக சொன்னார்கள் ஒரு பாலைவனத்திலே எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே ஒரு மனிதனுக்கு ஒட்டகமும் அவனது கட்டுச்சாதமான அந்த ஜாதும் உணவும் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் காணாம போயிட்டு வலது இடது முன்பக்கம் பின்பக்கம் எது திரும்பினாலும் என்ன செய்ய அது கிடைக்காது என்கிற நேரத்தில் அவர் அடைகின்ற வேதனை இருக்குது அது சாதாரண வேதனை என்ன மரணம் தான் அதுக்கடுத்து என்ன அந்த பாலைவனம் என்று தெரிஞ்சு மரணிக்கிறது தான் தண்ணி கூட கிடைக்காது அந்த மாதிரி நேரத்தில் அவன் டயர்டில் தூங்கி எழும்பி அந்த முன்னால் அந்த வாகனத்தை கண்ட எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் மனிதனுக்கு சந்தோஷம் உச்சமாக ஏறினால் வாயில் என்ன வரது என்ன செய்யாது விளங்காது அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறார் என்ன அந்த அப்திவான ரப்பு கேலா நீ தான் என் அடிமை நான் தான் ரப்பு நீ தான் என் அடிமை நான் தான் உன்னோட ரப்புன்னு சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் வாயை தவறி என்ன செஞ்சிடறாரு சொல்லிடுறாரு அதை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான் அங்க கணக்கெடுக்க அங்க சொல்ல வந்த ரசூல் அங்க சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் வாய் தவறுறது அல்லாஹு தஆலா அந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி சந்தோஷப்படுறானே இதையெல்லாம் விட பன்மடங்கு என்ன செய்கிறான் இறைவன் ஒரு அடியானுடைய தௌபாவில் சந்தோஷப்படுகிறான் காரணம் அங்க என்னென்னா நீங்க அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் உபூதியத் நான் அல்லாஹுடைய அடிமை நான் அல்லாஹுடைய அதாவது அல்லாஹுவிடத்துல தான் நான் எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்ய வேண்டும் அதாவது மன்னிப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதுல இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம் அவன் புரிந்து கொண்டால் அன்னலஹு ரப்பன் யஃஃபிரு தம்பா ஹதீஸ்ல வார வார்த்தை அன்னலஹு ரப்பன் தனக்கு மன்னிக்க கூடிய இறைவன் இருப்பதை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்வான் சொல்லுவான் மன்னிக்க கூடிய இறைவன் யாரு வமை யஃஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யார் உண்டு அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யார் உண்டு உண்மையிலே இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் தவறுகள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதனாக தவறு என்று உணரக்கூடிய அமைப்பிலே படைக்கப்பட்ட தவறுகள் சிலது இருக்குது ஷரியா மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த சில தவறுகள் என்ன செய்து இருக்குது இந்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பவன் யாராக இருப்பா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் அப்ப அதை நம்ம அல்லாஹ்விடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் நம்ம இஃத்ராப் பண்றோம் ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு இபாதத் இது ஒரு பெரியதொரு வணக்கம் அப்ப இது ரமலானுக்கு மட்டும் உரிய ஒரு வணக்கம் கிடையாது எல்லா காலகட்டத்திலும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கங்கள் உண்டு இஸ்திஃபார் அன்னு தினமும் இது ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பாவ மன்னிப்பு ஒருவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்றால் இஸ்திஃபார் செய்வது தௌபா செய்வது ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு என்ன அதாவது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு முக்கியமான இபாதத் அப்படி என்று சொன்னால் ஏன் அல்லாஹு தஆலா இந்த வணக்க வழிபாட்டை இந்த இஸ்திஃபாரை அதாவது எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனூடாக நாங்கள் இபாதத்தை உபூதியத்தை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இதற்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அதாவது அருள்கள் மிக முக்கியமான சிறப்புகள் மிக முக்கியமான ஒழுங்குகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அந்த வசனம் ஏன் இறங்கியது என்கின்ற காரணத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் வந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாரு துவா கேட்கிறார் அது அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு சொன்னால் தண்டனை நிகழட்டும் என்று ஒருத்தர் என்ன செய்யறாரு துவா கேட்கிறாரு என்று அல்லாஹு தஆலா சொல்றாங்க ஆரம்ப வசனத்துடைய கருத்து அது சஅலா சாயிலும் பி அதாபி வாக்கேன்னு சொன்னா ஒரு தண்டனை நிகழட்டும் என்று துவா கேட்கிறார் தண்டனை நிகழட்டும் என்று துவா கேட்கிறாரு
அது அல்லாஹ்வு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது வைது கால் அல்லாஹும்ம வைது கால் அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக்க ஃபம்திர் அலைனா ஹஜாரத்தம் மின ஸமாவி இத்னா பி அதாபின் அலீம். அவர்களிலே ஒருவர் சொன்னார் என்பது அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுற அந்த துவா எப்படி கேட்டார் தெரியுமா? அல்லாஹும்ம மக்கே நம்ம எல்லா கேட்கிற துவால என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்மனு வார்த்தை சொல்லுவோம். அதை சொல்றான் அல்லாஹ்வு தஆலா, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக். இந்த முகமது சொல்வதுதான் உண்மை என்றிருந்தால் யா அல்லாஹ், யார்கிட்ட துவா கேட்கிற? முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் இந்த முகமது சொல்வதுதான் உண்மையாக இருந்தால் யா அல்லாஹ் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மின ஸமா, வானத்திலிருந்து கல்மாரியை பொழியவை, அழிஞ்சு நாசமாக போகும். நாங்க இவன் சொல்றது உண்மையாக இருந்தா, யாரு முகமது சொல்றது உண்மையா இருந்தா யா அல்லாஹ், யாருக்கு எதிராக யார்கிட்ட துவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக. அல்லாஹ்விடத்தில் துவா, ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மின ஸமா, வானத்திலிருந்து கல்மாரியை பொழியவை, அவ்வித்தினா பி அதாபின் அலீம், அல்லது கடுமையான தண்டனையை கொண்டு எங்களை அழிச்சு. அப்படி நடக்காது. அவரே என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியெல்லாம் நடக்காது. என்ன இவர் சொல்றது பொய், இவர் சொல்றது பொய், இவர் சொல்றது உண்மையா இருந்தா இப்ப கேட்டதுவா கபூலா என்ன செஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சு போய், இவர் சொல்றது பொய் என்றதுக்கு அல்லாவே ஆக்கினாங்க. அல்லாஹ்வே இந்த மாதிரி ஒரு சவால் விடப்பட்டால், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பாக இறைவனிடத்துல பிரார்த்திச்சா, சக்தி எல்லா வல்லமையுள்ள இறைவன் என்ன செய்யலாம்? ஒரு செகண்ட்ல எல்லாரும் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். அல்லாஹ் பதில் சொல்றான், வமா கான் அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்வு தஆலா சொல்றான், வமா கான் அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். இந்த துஆல இதுக்கு மேல கேட்டாலும் சரி. ஏன் இன்ன அர்சல்னாக்க, அதாவது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக்க இல்ல ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உண்மை இந்த உலக மக்களுக்கு ரஹ்மத்தாகவே அன்றி நாம் என்ன செய்யவில்லை, அனுப்பவில்லை. முழு உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு அதாப் என்ன செய்யாது, இறங்காது. அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்கிறான், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வு தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான். வமா கானல்லாஹு முஅத்திபஹும், அல்லாஹ் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவங்க பயந்துட்டாங்கடா, இஸ்திகபார் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதுக்கும் தண்டிக்க மாட்டான். அல்லாஹுடைய தண்டனை, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய மோசமான செயல்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம செய்யக்கூடிய துரோகங்கள், நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் எங்களுக்கு வராம நின்று கொண்டிருக்குது. அப்படி என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய இஸ்திகபார், நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே பாவ மன்னிப்பு, அஸ்தஃகஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் அல்லாஹ்வு தஆலா சொல்றான், வமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வு தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எமது இஸ்திகபார் எங்களுக்கு இன்னாண்டு வர இருக்கக்கூடிய அதாபை என்ன செஞ்சிடும், தடுத்துரும். எங்களுக்கு வர இருக்கக்கூடிய பெரியோர் அழிவை என்ன செஞ்சிடும், அந்த இஸ்திகபார் தடுத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது தடுத்துக் கொண்டிருக்கும் என்று குர்ஆன் எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறது, அல்லாட்டை அதாப கேட்டவர்களுக்கு என்ன செய்கிறது குர்ஆன் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எனவே அதாபு கேட்டு அதாபு இறங்கல, அதாபு கேட்டு கூட அதாபு இறங்கல். எதனால? இஸ்திகபார் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே இருப்பதனால். காபிர்கள் இஸ்திகபார் செய்யல, ஆனா இஸ்திகபார் செய்யக்கூடிய சமுதாயம் இந்த ஊர்ல என்ன செய்யுது, இருக்கிறனால. யாரோ இஸ்திகபார் செய்வதனால யாருக்கோ என்ன செய்யாது, அழிவு வரவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திகபார் என்பது எமது வாழ்க்கையிலே வரக்கூடிய மிகப்பெரிய அழிவுகளை, மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் என்ன செய்யும், தடுக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இந்த பாவ மன்னிப்பு என்ற செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய அடியார்கள், உணரக்கூடிய அடியார்கள் இருப்பது. இன்னொரு முக்கியமான செய்தி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அதாபை தடுப்பது மட்டுமல்ல ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நமது வாழ்க்கையிலே ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஃபகுல் துஸ்தகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வயும்திதுகும் பி அம்வாலி வ பனீன வ யஜ்அல் லகும் ஜன்னாத்தி வ யஜ்அல் லகும் அன்ஹாரா மாலகும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொன்னேன், அந்த காஃபிரான மக்களிடத்திலே சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபகுல் துஸ்தகஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி விடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் எல்லா பாவங்களையும் மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு கான கஃபாரா, அப்படி மன்னிச்சிட்டான்னு சொன்னா, உன்னை மன்னிப்பை ஏத்துக்கண்டான்னு சொன்னா, நீங்க பாவ மன்னிப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னா, அவன் செய்யக்கூடிய அடுத்த வேலை என்ன தெரியுமா? குர்ஆன்ல நீங்க எல்லா இடங்களிலையும் பார்க்கலாம், அல்லாஹ் சிஃபத்தை சொல்லுகிற நேரத்தில் பெரும்பாலும் ரெண்டை சொல்லுவான்,
குர்ஆன்ல சிவத்தை சொல்லுகிற நேரத்தில் இரண்டை சொல்வான் இறைவன். எல்லா இடங்களிலும் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம், கஃபூரு ரஹீம் என்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கஃபூரு ரஹீம் அப்படி என்று சொன்னால் பாவத்தை மன்னித்து அருள் புரியக்கூடியவன், பாவத்தை மன்னித்து அருள் புரியக்கூடியவன் அர்த்தம். அசீசுன் ஹக்கீம், அசீஸ் என்று சொன்னா மிகச்சவன், எல்லாரையும் எல்லாரையும் மிகச்ச பெரும்பாலும் நல்லா நடந்துகொள்ள மாட்டான், அநியாயம் செஞ்சிருவான். ஹக்கீம் நீதியானவன் ஞானம் உள்ளவன், அசீஸ் மிகைத்தவன், அதே நேரம் என்ன ஞானம் உள்ளவன் நீதியாகவும் என்ன செய்வான் இறைவன் அந்த இடத்துல நடந்து கொள்வான். இப்படி என்ற சிவத்துக்களை நாம் என்ன செய்கிறோம் குர்ஆன்ல நிறைய பார்க்கிறோம். அதே அந்த மாதிரி நம்ம நினைச்சு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த இடத்துல பாருங்க, கஃபூரு ரஹீம் மன்னித்து அருள் புரியக்கூடியவன். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், ஃபகுல் தஸ்தகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை பொழிவிப்பான், உங்களுக்கு மழையை பொழிவிப்பான். உலகத்திலேயே உச்சகட்ட முதல் ரஹமத் இந்த உலகத்துக்கு என்ன இந்த மழைதான், எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாக விளங்கக்கூடிய அம்சம் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை இல்லாத கட்டத்தில் என்ன செய்வாங்க, இந்த கிரவுண்டுக்கு போய் தொழுதாங்களே, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்களே, பாவ மன்னிப்பு தேடினாங்களே, எதனால இதனாலதான் மழை தடைப்பட்டதோ என்ற அந்த காரணமாகத்தான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அதாவது யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான், உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான். இஸ்திகபார் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்றால், அல்லாஹு தஆலா அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள பல வழிகளை என்ன செய்வான் திறந்து விடுகிறான். பொருளாதாரம் உங்களுக்கு என்ன செய்யும், கொட்டும் வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு குழந்தைகளை தருவான், பிள்ளைகளை தருவான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குழந்தை பேரின்மைக்கு இஸ்திகபாரின்மையும் ஒரு பொழுது காரணமாக இருக்கலாம், அதுவும் என்னது பாவ மன்னிப்பு என்றது அந்த பகுதியும் என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் என்று சொல்றது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அந்த பாவ மன்னிப்பு தேடுதல் அதையும் என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்காக வேண்டி குழந்தை இன்மை என்றது இஸ்திகபார் இல்லாதனால மட்டும்தான் வரும் என்ன செஞ்சிடக்கூடாது நினைத்திடக்கூடாது. எத்தனையோ நபிமார்களுக்கு குழந்தை என்ன செய்யல கிடைக்கவில்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யல கிடைக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹு தஆலா சிறிய வயதுல மரணிச்ச பின்னால எப்பயும் என்ன செய்யல ஆண் குழந்தைகளை கொடுக்கவில்லை. இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்க்கிறோம். இஸ்திகபார் என்பது அந்த குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றதை நாம் என்ன செய்யலாம் புரிந்து கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஜன்னத் உங்களுக்கு தோட்டம் துறவுகளை அல்லாஹு தஆலா ஆக்குவான், வயஜ்அல்லகும் அன்ஹாரா அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆறுகளை. அப்படின்னா என்ன, உலகத்துடைய செழிப்புக்கே இஸ்திகபார் என்ன காரணம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வாழ்க்கை நெருக்கடி ஏற்படுகின்ற போதெல்லாம் நான் முதலாவது செய்வது இஸ்திகபார். அதாவது சொன்னால், அதாவது எனக்கு இஸ்திகபார் செய்யற நேரத்தில் எல்லா சோதனைகளும் இல்லாமல் போய் விசாலம் என்ன செய்யும் எனக்கு புரியும். லைஃப்ல அப்படியே ஒரு நெருக்கடி வந்து சொன்னால் நான் கூடுதலாக எதை செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நான் கூடுதலாக சொல்வேன், எனக்கு விசாலமாக்கப்படும் வாழ்க்கை என்ன செய்யும் விசாலமாக்கப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை இஸ்திகபாரை நாம் பார்க்கிறோம், தண்டனை தடுக்கப்படுவதும் இறைவனது அருள் எங்கள் மீது பொழிவதும். இஸ்திகபார் என்ற இபாதத்தின் மூலம் எங்களுக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த இபாதத்தை சிறந்த முறையில் புரிந்து வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியர் புரிவானா. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்திகஃபாருடைய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய நாம சொல்லலாம். நான் இங்க சொன்னது என்ன சொன்னால், இஸ்திகஃபார் என்பது அந்த இபாதத்தை நாம செய்வதன் மூலம் என்ன தடுக்கப்படுகிறது என்ன கிடைக்கிறது என்கின்ற ஒரு பகுதி. இன்னொரு மிக பிரதானமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களால இறைவன் உணர்வதற்காக என்ன செய்வான் தெரியுமா, சில விஷயங்களை எங்களை விட்டு பறிப்பான், சில விஷயங்கள் என்ன செய்வான் எங்களை விட்டு அல்லாஹு தஆலா பறிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியமத்தை எங்களிடமிருந்து அல்லாஹு தஆலா எடுக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கெட்டு போயிடுவோம், நம்ம முக்கியமான காரணம் கெட்டு போயிருப்போம். அது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், என்னது இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். இந்த வசனம் தவறாக விளங்கப்படுத்தப்படுது, தானாக திருந்த அவங்க திருந்தினா தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் திருத்துவான், அப்படி இல்லை. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, மா பி கவ்மின்
ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹ்வு தஆலா மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நியமத்தை அல்லாஹ்வு தஆலா என்ன செய்ய மாட்டான், என்றைக்கும் கொடுத்தா வாங்க மாட்டான். கொடுத்தா என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். எப்ப அதை வாங்குவான் தெரியுமா, அவர்களாக அதை வாணான்னு சொல்லிட்டான். அவர்களாக அதை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வாணான்னு சொல்லி எடுத்துருவான். ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான். வெக்கம் நாணம் ஒழுக்கம் கொடுத்திருப்பான். இவன் சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும் சினிமா போறதும் ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்றே யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் என்ன சொல்ற அர்த்தம், அல்லாஹுக்கு ஒரு செய்தி சொல்றான், என்ன இந்த ஒழுக்கம் என்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த நியமத்தை எனக்கு பிடிக்கல. அல்லாஹ் படிப்படியான கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அதுல என்ன செஞ்சிருவான், ஈடுபடுத்தி எந்த நியமத்தை நீ வாணு சொன்ன எடுத்துருவான். எல்லா பாவத்தை லேசாக்கிடுவான். எப்படி எல்லா பாவத்தையும் எல்லாம் லேசாக்கிடுவான். லேசாக்கி விட்டா என்ன, அதனாலதான் இமாம் இப்னுல் ஜௌசி சொல்கிறார்கள், அல் மஅசியத்து பஅத அல் மஅசிய அதாப். ஒரு பாவம் செஞ்ச பின்னால் இன்னொரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் செய்யற தண்டனை. அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு தண்டனை. என்ன காரணம், நீங்க விரும்பல நியமத்தை பறிச்சுட்டான். எனவே இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அவர்களாக மாற்றிக்கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவா, அதை பறித்து விடுவான் என்பதை பார்க்கிறோம். ஏன் பறிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யணும், திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் கஷ்டத்தாலும் சோதனைகளாலும் அவர்களை பிடிப்போம், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. ஃபிரோனு கூட அல்லாஹ் செஞ்சா, பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான். சோதனைகளை தந்தா உணரணும் ஒரு மோமின் என்ன செய்யணும், எனக்கு இருந்த நியமத்து போச்சு, எனக்கு இருந்த அருள் போச்சு, இது போகுது, நான் தவறு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், ஏதோ பிழை செய்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை. இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி இறைவனிடத்திலே தௌபா செய்து மீண்டான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வயுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்ரா. யார் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு தெரியுமா, வயுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்ரா. அவருக்கு என்னென்ன அருள்கள் அவருக்கு இருந்ததோ அதை அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான். அவருக்குரிய அந்த சிறப்பை அல்லாஹு தஆலா திருப்பி கொடுத்து விடுவான் அப்படி என்ற செய்தி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். நம்ம எதை விட்டு போனதோ அதை விட பன்மடங்கு எடுத்து நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம், அடைந்திருப்போம் இந்த இஸ்திஃபார் என்கின்ற அந்த அழகான ஒரு இபாதத்தின் ஊடாக. மூன்று செய்திகள் இந்த இஸ்திஃபார், இந்த தௌபாவுடைய மூன்று செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தண்டனை எங்களுக்கு வராமல் இருப்பதற்கான காரணம், ரஹ்மத்து இறங்குவதற்கான காரணம், இழந்தது கிடைப்பதற்கான காரணம் இந்த இஸ்திஃபார் என்கின்ற அடிமை, நம்மளை அடிமை என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வணக்கம், இறைவனுக்கு முன்னால் மாத்திரம் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இந்த இபாதத்து தான் எங்களை இந்த இடத்துக்கு வைக்கிறோமே பார்க்கிறோம். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் வசனம் ஓதுகிற நேரத்திலே குர்ஆனுடைய ஜன்னத்துடைய வசனம் போனால் அல்லாஹுமின் யஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் சொல்வார்கள். நரகத்துடைய அந்த வசனம் போனால் வஅது பிக்க மினன்னார், அதாவது நரகத்தை விட்டு நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இந்த வசனம் போனால் அதை ரசூலம் கேட்பான். ஓதல் போயிட்டீங்கதான் உங்களுக்கு அப்படி கேட்கறது சுன்னா, ஒரு ஜன்னத்துடைய வசனம் போனால் அதை கேட்பது, ஒரு நார் நரகத்துடைய வசனம் போனால் அதை விட்டு பாதுகாவல் தேடுவது என்பது சுன்னா. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிகமான துவாக இருந்ததெல்லாம் இஸ்திஃபார். கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் மிச்சம் அதிகரிச்சிட்டான். அல்லாஹு தஆலா சொல்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு ரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا فاستغفره. அவனிடத்திலே நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள், ரசூலுல்லாஹிக்கு அருள் கிடைச்சோனே ஓடறனே பாவமன்னிப்பு தேடுங்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ருகூலையும் சுஜூதலையும் நிறைய சொன்ன துஆ என்ன, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர் லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக, நீ தூய்மையான புகழுக்குரிய வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள ரசூல் சல அத்தஹியாத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நிறைய துவாக்கள் கடைசி நேரத்தில் அத்தஹியாத்தில் இன்னக்கு ஹமீதுன் மஜீத் என்ற ஓதிய பின்னால எந்த துவா கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என்ற இடத்துல ரசூலுல்லாஹி கூட ஓதின துவா தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கதீரா லா யஃபிரு துனுப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மஃஃபிரத மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூரு ரஹீம். யா அல்லாஹ் நான் எனக்கு நிறைய அநியாயம் செய்து விட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நான் எனக்கு துல்மன் கதீரா நிறைய அநியாயம் செய்து விட்டேன்,
எனவே உன்னை தவிர வேறு யாரும் எனது பாவங்களை என்ன செய்வதில்லை மன்னிக்க போவதில்லை என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக நீ மன்னிக்க கூடியவன் அருள் புரிய கூடியவன் இறுதியில் ரசூலுல்லாஹி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அலி ரழியல்லாஹு அன்ஹு செய்தி சஹி முஸ்லிமிலே வருகிறது அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து வ மா அஹர்த்து வ மா அஸ்ரர்த்து வ மா அலன்து வ மா அன்த அலு பிஹிம் மின் அன்தல் முக்கத்திமு அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து யா லா நான் உட்படுத்தியவைகள் ஆரம்பத்தில் செய்தவைகள் பிந்தி செய்தவைகள் மறைத்தவைகள் பகிரங்கமாக செய்தவைகள் என்னை விட நீ அறிந்தவைகள் எல்லா பாவங்களையும் எனக்கு என்ன மன்னித்தருள்வாயாக நீ பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பது கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு துஆக்களை நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வஅத்தகாக்கும் லஹு அல்லாஹ்வை உங்களிலேயே மிகவும் பயந்தவர் நான் தான் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க என்று சொன்னா நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர் இறுதியாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என் சமுதாயத்துக்கு பயந்ததெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு இஸ்திகபார் செய்து தௌபா செய்யக்கூடிய இல்மு எங்களிடத்தில் என்னது இல்லை அதனால ரசூலுல்லாஹி சமுதாயத்தை பயந்தார்கள் ஒரு செய்தியிலே பார்க்கிறோம் முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம உம்மதி யா அல்லாஹ் எனது சமூகம் யா அல்லாஹ் எனது சமூகம் அல்லாஹும்ம உம்மதி எனது சமூகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் இப்ப ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா அனுப்புகிறான் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்கிறான் இன்னா சனுர்லீக ஃபி உம்மதிக் வலா நஸூக் இன்னா சனுர்லீக ஃபி உம்மதிக் வலா நஸூக் உங்கள் சமுதாய விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் திருப்தியாகவே முடிவு தருவோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறைவன் இரவு தொழுகையிலே சொல்ல வைத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நபி அவர்கள் சமுதாயத்துக்கு பயந்ததும் தான் தொடர்ந்து செய்ததும் இந்த இஸ்திகஃபார் தௌபா என்பது ஒரு அருமையான மாதம் இதனுடைய ஆரம்ப பத்து இறுதி பத்து கடைசி பத்து என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பிரித்த ஆதாரமான செய்தி இல்லை ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடலாம் துஆ கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதத்தில் இயன்ற அளவுக்கு இறைவனிடத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள் இந்த உலகத்திலே உச்சகட்ட பாவம் ஷிர்க் அதை தூண்டி இருந்தாலும் கூட பாவத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் இந்த உலகத்திலே மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் எனவே இந்த மாதத்தில் நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ்விடத்திலே அழுது கவலைப்பட்டு இறைஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரி வணக ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்த லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும்